அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமெடி இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான துவாவை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஒரு துவாவ எல்லா நபிமார்களும் ஓதி இருக்காங்க இந்த துவாவை பத்தி அல்லாஹு தாலா சூரா யூசுஃப்லையும் சொல்லி காட்டுறான் நோன்பாளிகள் இன்னைக்கு நோன்பு துறக்கிற நேரத்துல இந்த ஒரு துவாவ ஓத மறந்துடாதீங்க ஏனா இந்த ஒரு துவாவ ஓதி பின்பு அல்லாஹு தலாத ஏற்றுக்கொண்டா நீங்க எப்போ மரணித்தாலும் ஈமானோட மரணிப்பீங்க ஈமானோட மரணிப்பவர்களுக்கு சுவனம் நிச்சயம்னு நபிசல்லு அலஹிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்கிற நேரம் அந்த நாள் மிகவே முக்கியமான ஒரு நேரமா இருக்கு ஏனா இந்த நேரத்துல நம்ம துவா கேட்டோம்னா அல்லாஹுத்தாலா நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்வான் அதனால நோன்பு திறக்க போற ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பே நீங்க உட்கார்ந்து திக்கர்களும் துவாக்களும் அதிகப்படுத்துங்க பிறகு பிறகு நீங்க என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு தாய்லா அத உங்களுக்காக நடத்தி தருவான் ஒரு நோன்பாளியோட துவாவை அல்லாஹு தாய்லா ஏற்றுக்கொள்ளாம இருக்கவே மாட்டான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற துவா நம்ம ஈமானோட மரணிக்கிறதுக்காக ஓதுற ஒரு துவா அந்த துவா அல்லாஹு அல்லாஹ் ஹும்ம தவஃஃபனி முஸ்லிமன் வ அஹலிக்னி பிஸ்ஸாலிஹீன் இந்த ஒரு துவாவோட அர்த்தம் யா அல்லாஹ் நீ என்னை ஒரு முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக மேலும் நல்லடியார்களின் கூட்டத்தில் ஒருவராக என்னையும் ஆக்குவாயாக இன்ஷா அல்லாஹ் நோன்புترك போற நேரத்துல இந்த ஒரு துவாவையும் ஓதுங்க இது நிச்சயமா உங்களுக்கு மறுமையில கை கொடுக்கும் ஒரு அடியான் முஃமினாக மரணிக்கும்போதுதான் அவங்க உலக வாழ்க்கையில உண்மையா வெற்றி பெற்றவங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாய்லா நாம் அனைவருக்கும் ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை அருள் புரிவானாக ஆமீன்